வட்டாட்சியரின் அமைதி பேச்சுவார்த்தையால் குடக நாட்டில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணையிலிருந்து மறுக்கால் வழியாக குடகநாட்டு பாசன கால்வாயில் தண்ணீர் செல்லும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அணையில் தண்ணீர் நிரம்பாத நிலையில் 6 முழுவதுமாக வறண்டு போனது. தற்போது இந்த ஆற்றுப்படுகையில் விவசாயம் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துவிட்டது. இந்நிலையில் காமராஜர் அணையில் 14 அடி வரை தண்ணீர் நிரம்பியது. இதனையடுத்து வட்டாட்சியர் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தையால் 15 நாட்களுக்கு பெரியார் கால்வாய் அடைக்கப்பட்டு குடகநாட்டில் தண்ணீர் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் குடகநாற்று படுகை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஜேசிபி வாகனம் டயர் வெடித்து மோதியதில் போக்குவரத்து காவலர் படுகாயமடைந்தார். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள குமார்நகர் சிக்னலில் போக்குவரத்து காவலர் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான ஜேசிபி வாகனத்தின் முன்பக்க டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. டயர் வெடித்ததால் நிலை தடுமாறிய ஜேசிபி வாகனம் போக்குவரத்து காவலர் மீது மோதியதில் காவலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் அவரை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். திருப்பூரில் இரவு நேரம் இயங்கும் தினசரி மார்க்கெட்டை பகல் நேரத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கொரோனா பரவல் காரணமாக திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தென்னம்பாளையம் தினசரி மார்க்கெட் பகல் நேரங்களில் செயல்பட தடை விதிக்கப்பட்டு விற்பனையை இரவு நேரமாக மாற்றப்பட்டது. இதனிடையே அரசு சார்பில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பனியன் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் முழு நேரம் செயல்படுவதால் தென்னம்பாளையம் தினசரி மார்க்கெட்டை பகல் நேரத்தில் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடம்பூர் மலைப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் படைப்புழு தாக்குதல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் மானாவாரி பயிர்களான மக்காச்சோளம் விவசாயம் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது மக்காச்சோளம் பயிர்களின் தண்டில் படைப்புழு தாக்குதல் அதிகரித்துள்ளதால் பயிர்கள் வளராமல் நோய் தாக்கி கருகுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து செயல்முறை விளக்கமளிக்கப்பட்டது. சுதந்திர நாளொன்று கொடிக்கம்பத்தில் இருந்து தவறி விழுந்து சிகிச்சை பெற்று வந்த காவலர் திடீரென உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்லம்பட்டியைச் சேர்ந்த காவலர் மகாராஜன் மேலவளவு காவல் நிலையத்தில் எழுத்தராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த சுதந்திர தினத்தன்று கொடிக்கம்பத்தில் ஏறியபோது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து அவரது வலது காலில் படுகாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அன்று முதல் அவர் மருத்துவ விடுப்பில் சென்று சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக காவலர் மகாராஜன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காவலர் உயிரிழந்த சம்பவம் மேலூர் போலீசார் மத்தியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே 10 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குதிரை குத்தி பள்ளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததில் சுமார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கிய லாரி ஓட்டுநர் கோவிந்தனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து லாரியில் இருந்த பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் பள்ளத்தில் சிதறியது. மேலும் பள்ளத்தில் சிக்கிய லாரியை 2 கிரேன்கள் மூலமாக போலீசார் மீட்டனர். லாரியை மீட்கும் போது சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டுறவுத்துறை நவீனமாக்கப்பட்டதால் மக்கள் நம்பிக்கையை பெற்று இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவில் முதலீடு வந்துள்ளதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர், கொரோனா காலத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 1000 ரூபாய் பணம் மற்றும் 98% மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்கி மக்களை பாதுகாத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பி அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருவதால் மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் சேலத்தாம்பட்டி ஏரி நிரம்பி அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால்
அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இனி வரும் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் வராமல் இருக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் வழங்காத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வச்சக்காரப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தடங்கம் கிராமத்தில் சுமார் 350 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. வச்சக்காரப்பட்டியில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயலாளரிடம் பலமுறை கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். இதுவரையும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் மூலமாகவும் தங்களுடைய கோரிக்கையை ஊராட்சி நிர்வாகம் நிறைவேற்றாவிட்டால் மேலும் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுத்து கலைந்து சென்றனர். காதலன் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததால் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சேதாரப்பட்டு கிராமப்பகுதியைச் சேர்ந்த சரவணனும் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி காயத்ரியும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு சரவணனின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் வரும் 14 திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை சரவணன் செய்து வந்த நிலையில் திடீரென காயத்ரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. காயத்ரியின் தற்கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாரமங்கலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாரமங்கலம் சின்ன கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் 2 உள்ளனர். இந்நிலையில் பழனிசாமி தனது மனைவிக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்துள்ளார். தாரமங்கலம் புறவழிச்சாலையில் வாகனம் ஓட்டி பழகிக் கொண்டிருந்த போது இவர்களுக்கு பின்னால் அதிவேகமாக வந்த லாரி இவர்களின் வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பழனிசாமியும் அவரது மனைவி மல்லிகாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றியம் இடங்கனசாலை பேரூராட்சியில் கிசான் திட்டத்தில் தகுதி இல்லாத பயனாளிகள் பெற்ற தொகையை வங்கிக் கணக்கில் திருப்பி செலுத்த அரசு சார்பில் தண்டோரா போட்டு அறிவிப்பு செய்யப்பட்டது. இதனால் தகுதியற்ற பயனாளிகள் கலக்கமடைந்துள்ளனர். கொட்டாம்பட்டி பகுதிகளில் பருவமழை துவங்கும் முன்பே நெல் விதைப்பு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வானம் பார்த்த பூமியாகவே பருவமழையை எதிர்பார்த்து விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது தினமும் பெய்து வரும் மழை காரணமாக இப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதனால் சில ஆண்டுகளில் விவசாய பணிகள் மேற்கொள்ளாமல் இருந்த விவசாயிகளும் கூட தற்போது நிலத்தை சீர் செய்து நெல் நடவு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் வானம் பார்த்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். பிரதமரின் கிசான் நிதியுதவி திட்டத்தில் மேலும் 875 பேர் போலியாக சேர்க்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார வேளாண்மைத்துறை அலுவலகங்களிலும் பிரதமரின் கிசான் நிதி உதவி திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு 235 பேரிடம் பணம் திரும்ப வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் முழுக்க 51 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்களிடம் பணத்தை திரும்பப் பெறும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் வேளாண்மைத்துறை அதிகாரிகளின் தொடர்புகள் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதனால் இந்த விவகாரத்தில் தொடர்புள்ள அனைத்து அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கோவையில் கிசான் திட்டத்தில் 543 பயனாளிகள் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அவர்களிடம் இருந்து 19 ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 3 வசூல் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தவிர 207 பேர் கோவையில் விவசாய நிலங்களை வைத்திருந்தாலும் வேறு மாவட்டங்களில் உள்ள அவர்களது வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் இருந்து 8.5 ரூபாய் வசூல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு முருகனுக்கு குடைவரை வாயில் தெய்வ ஆராதனை நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா 12 நாட்கள் நடைபெறும். கொடியேற்றத்துடன் துவங்கிய இத்திருவிழாவின் வீதி உலா நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு கோவில் உள் பிரகாரத்தில் மட்டுமே நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொள்ளவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆவணி திருவிழா 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக கோவில் உள் பிரகாரத்தில் குடைவரை வாயில் தெய்வ ஆராதனை நடைபெற்றது. தெய்வ ஆராதனை காட்டப்பட்டு அரோகரா கோஷம் எழுப்பப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்களின் அரசியல் வருகை குறித்த வசனங்கள் அச்சிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளன. நீங்கள் கண் அசைத்தால் உங்களுடன் கூட்டணி கட்சிகள் என்றும், நீங்கள் கை அசைத்தால் 2021 தமிழக அரசியலின் மாறிடும் கட்சிகள் என ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் மக்கள் வியப்படைந்தனர். இருவரும் நடிகர்களின் அரசியல் வருகை குறித்து அவர்கள் ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டர்களால் அருப்புக்கோட்டை சுவர்கள் வசனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதியில் மழைவாழ் மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள 32 மலை கிராமங்களைச் சேர்ந்த 264 மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் கடைகளில் முதியோர் உதவித்தொகை பெறும் வகையிலான திட்டம் தொடங்கப்பட்டது. 20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதிமுக தலைமையிலான அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், வனத்துறையினர் மற்றும் மலைவாழ் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விருதுநகரில் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே பழுதாகி நின்ற கனரக வாகனத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு சிமெண்ட் மணல் கம்பிகள் என இறக்குவதற்கு தினமும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் மருத்துவக் கல்லூரிக்கு சரக்குகளை ஏற்றி வந்த லாரியானது சரக்குகளை இறக்கிவிட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகம் சர்வீஸ் சாலையில் இருந்து மெயின் ரோட்டிற்கு திரும்பும்போது பழுதாகி நடுரோட்டில் நின்றது. இதனால் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அந்த இடத்தில் போக்குவரத்து பணிக்காக ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சூலக்கரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் உடனடியாக வாகனத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை கண்ட அப்பகுதியில் இருந்த மக்கள் காவல்துறையினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். கர்நாடக மாநிலத்தில் தொடர் கனமழை எதிரொலியால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் நந்திமலை உள்ளிட்ட தென்பெண்ணை ஆற்றி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் மட்டுமின்றி தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கெலவரப்பள்ளி அணைக்கு தென்பெண்ணை ஆற்றின் வழியாக நேற்றைய நிலவரப்படி 480 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று தென்பெண்ணை ஆற்றின் வழியாக கெலவரப்பள்ளி அணைக்கு 960 கனஅடி நீர்வரத்து உள்ளது. கனமழை காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் 480 கனஅடி நீர் கூடுதலாக வருவது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். இமானுவேல் சேகரன் தியாகத்தை இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்லவே அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தி வருகிறோம் என மலர் அஞ்சலிக்கு பிறகு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் இமானுவேல் சேகரன் 63வது நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தமிழரசி, சுப தங்கவேலன், ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் அஞ்சலி செலுத்தினார். நினைவஞ்சலியை ஒட்டி ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 30க்கும் மேற்பட்ட அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பொதுமக்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். கணவன் உயிரிழந்த துயரத்தில் மனைவியும் உயிரிழந்தால் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. அரியலூர் மாவட்டம் காசான்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சேதுமணி. இவருக்கு வயது 94. இவரது மனைவி கமலம் வயது 88. 94 வயதான சேதுமணி வயது முதிர்வு காரணமாக நேற்று உயிரிழந்தார். உயிரிழந்த சேதுமணியின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்.
வீட்டில் இறுதி சடங்கு முடிந்து நேற்று மாலை சேதமணியை அடக்கம் செய்வதற்காக உடலை தூக்கிய போது அவரது உடலை சுற்றி நின்று கொண்டிருந்த உறவினர்கள் அழுததை பார்த்த மனைவி கமிலா கதறி அழுது கொண்டே திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவரை அழைத்து வந்து பார்த்தபோது கமலம் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளார். கணவனும் மனைவியும் ஒரு சேர இருந்த இச்சம்பவத்தால் காசாங்கோட்டை கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலையிடம் மனு அளித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் இந்திய மாணவர் சங்கத்தினர் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு உள்ள ஜெயலலிதா சிலையிடம் மனு அளித்தனர். இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அகற்றி கீழே கொண்டு வந்தனர். மீண்டும் மாணவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திடீரென ஜெயலலிதா சிலை முன்பு ஏறி மனு அளித்து போராட்டம் நடத்திய மாணவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். 5 மாத இடைவெளிக்கு பின்னர் தென்காசி வந்தடைந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் பயணிகள் வருகையால் ரயில்வே ஆட்டோ ஓட்டுநர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து செங்கோட்டை சென்னை மார்க்கமாக இயங்கும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் தென் மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்து வருகிறது. சென்னை எழும்பூரில் இருந்து செங்கோட்டைக்கு வியாழன் வெள்ளி சனி ஆகிய கிழமைகளிலும் மறுமுனையில் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 தினங்களும் இயக்கப்படுகிறது. அதன்படி 5 மாத இடைவெளிக்கு பின்னர் நேற்று மாலை சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்ட சிலம்பு எக்ஸ்பிரஸ் இன்று காலை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வந்தடைந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சொந்த ஊர்களுக்கு திரும்பியதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் ரயில் போக்குவரத்து இல்லாமல் பயணிகள் வருகையின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் வருமானம் கிடைக்கும் என்பதால் தற்போது மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.